ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவங்க பாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளோயர் இல்லாமல் வெறும் சால்ட்ருங்கனை வச்சு எப்படி சிசி மாற்றுறதுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். இதுதான் அந்த சார்ஜிங் போர்டு, இந்த சிசியை தான் மாற்ற போகிறேன். பக்கத்தில் இருக்கிற புது சிசி. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பழைய இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உள்ளான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் வந்துச்சு, இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் இப்போ வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கனெக்ட் ரீஸ் ஆகும். பைப் வச்சு க்ளீன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லா ஹோல்ஸ் நல்லா அடியில் க்ளீனாக தெரியும். அப்போ தான் வந்து நமக்கு கனெக்டர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இந்த கனெக்டர் எடுக்கணும். கனெக்டரில் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் வச்சுருங்க, அப்போ தான் ஈஸியாக கரெக்டாக உட்காரும். ஃபஸ்ட்டு அடி சைடு சால்ட்ரிங் வச்சுருங்க. நடுவில் வச்சுருங்க, அப்போ தான் கனெக்டர் மாற்றாலும் தூக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக அதுவாக உள்ள பேப்பர் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடெலாம் சால்ட்ரிங் வச்சுக்கோம். இதை டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்கணும். சென்டர் சைடு இப்போ இந்த கனெக்டர் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம்.
கடைசியா பையனால நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சால்ரி வச்ச மாதிரி தெரியாது, கம்பெனி சால்ரி மாதிரி லோயரே யூஸ் பண்ணாலும் இப்படி தான் ஈஸியாக மாற்றலாம். இப்போ ரோல்ட்டு வர தான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டு ஓடிட்டு வரும். ஓகே, அப்புறம் சொல்லலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ இருந்தால் நான் நிறையா போடுறேன். இல்லாமல் என் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் சர்வீஸ் டேபிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.